हेलो फ्रेंड्स वेलकम टू सुगाती समयल इनकी नम्म होटल कूड़े उर्लकिळंगु मसाला वीटल एप्ली ईसिया पड़ला अब पाकपो इत रोम रोम सूपर पूरी चपाती इलामें सैडिशा सूपर इतनी पड़ेद पाकल मूणु टेबल स्पून अल्व के ना सेतें सूडान कड़ग सेक और स्पून अल्व के कड़ला परुप सेतुकल और स्पून अल्व के उलुत परुप कल टी स्पून अल्व के जीरकम सेतुकल वासन नल्ला नल्ला फ्राई आनदुक्कप्पुरम रेंडु वेंगायत्तै ना इंद मारी नीटा कट पण्णि सेत्तिरुक्केन वेंगायम सेत्तमना टेस्ट रोम्ब सूपरा इरुक्कुम रेंडु निमिषम नल्ला वदक्किक्कलाम इतकूड़े कुछ करवेपिल सेक ना वदंगन अर टी स्पून अल्व के इंजी पू सेतुकल नहीं पू कट पड़े सेकनों सेतुकल अद ना टेस्टा कारत्तुक्क ना नालु पच्चै मिळगाय पोट्टिरुक्केन उंगा कारत्तुक्कु तगुंद मारी नींग एक्स्ट्रा वेणुमना कूड सेर्त्तुकोंग ओरु तक्काळियै ना कट पण्णि सेर्त्तिरुक्केन तक्काळि पोळ सेर्क्कुम्पोधु टेस्ट रोम्बवे सूपरा इरुक्कुम वदंगरत्तुक्काग तेवैयान अळवुक्कु उप्पु सेर्त्तुक्कलाम अरै टीस्पून अळवुक्कु मंजल तूळ इप्पो इदै नम्म नल्ला मिक्स पण्णिक्कलाम வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நான் பட்டாணியை நல்லா வேக வச்சு சேர்த்திருக்கேன் பட்டாணி இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லனா கடலை பருப்பு கூட வேக வச்சிட்டு சேர்த்துக்கோங்க எதுவுமே சேர்க்கலனாலும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்து கூட பண்ணலாம் மசாலா அப்பவும் நல்லா தான் இருக்கும் இப்போ 2 நிமிஷம் நல்ல மசாலா ஃப்ரை ஆயிடுச்சு இதுகூட இப்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதையும் நம்ம இப்ப சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ கடலை மாவு நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா நமக்கு கடலை மாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு நல்லா சூப்பரா நமக்கு பூரி மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கு நல்ல வாசனையாவும் இருக்கு கடைசியா கொத்தமல்லியை கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சூப்பரா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்